ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஹாலிவுட் மூவிஸில் பெரிய பெரிய உயிரினங்கள், அதாவது அனகொண்டா மாதிரியான உயிரினங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம பூமியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய பாம்பு எவ்வளோ அடி நீளம் இருக்கும், ஆனால் அது எங்கே இருக்குது? அதே போல் ஒரு இன்ச்சை விட சின்னதாக இருக்கும் ஸ்பைடர் 6 அடிக்கும் மேலே பெருசாக இருக்கும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இவ்வளோ பெரிய ஸ்பைடர் உண்மையாகவே எங்கே இருக்குது? கண்டிப்பாக இவ்வளோ பெரிய உயிரினங்கள் சின்ன சின்ன காட்டில் இருக்காது. அப்போ இவ்வளோ ஆபத்தான உயிரினங்கள் பூமியில் எங்கே இருக்கும்? இது எல்லாமே பூமிக்கு ஹாட்னஸ் சொல்லப்படும் ஒரு மிகப்பெரிய காடான அமேசான் ஃபாரஸ்ட்ல பார்க்க முடியும். அமேசான் ஃபாரஸ்ட், இதை ரெயின் ஃபாரஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. அமேசான் எவ்வளோ பெருசாக இருக்கும்னா விஞ்ஞானிகளால் இப்போ வரைக்கும் இதை பற்றி முழுசாக புரிஞ்சிக்க முடியல. இதில் எத்தனையோ ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு, யாராலையும் இதை கணிக்க முடியல. அமேசான் ஃபாரஸ்ட்ல இப்போ மட்டும் இல்லாமல் பல தசாப்தங்களாக விஞ்ஞானிகள் ரிசர்ச் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு வாட்டியும் அந்த ரிசர்ச்சில் ஒரு பாகமாக எந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வருதுன்னா அது ஒவ்வொரு மனிதனையும் பயங்கர ஆச்சரியப்படுத்தும். சில விஞ்ஞானிகள் அமேசானில் சில பயங்கரமான விஷயங்களை பார்த்ததா சொல்கிறாங்க. அது அமேசானில் தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இந்த காடு எவ்வளோ பெருசாக இருக்கும்னா அதில் ஒரு உலகமே அடங்கி இருக்கு. அந்த உலகத்தை பற்றி நமக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியும். இந்த காட்டில் எதனா புதுசாக கண்டுபிடிச்சா அப்போ நமக்கு என்ன தோணும்னா இந்த அமேசான் ஃபாரஸ்ட்டை பற்றி நமக்கு எதுவும் தெரியாதுன்னு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அமேசான் ஃபாரஸ்ட்டை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல போகிறேன். அதை கேட்ட பிறகு கண்டிப்பாக நீங்கள் பயங்கர ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால் யாரும் இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்காக இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்துட்ருக்கு. சரி, வாங்க லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், இந்த அமேசானில் இருக்கும் சில மர்மமான மரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த காட்டில் மரங்களுக்கு சம்மந்தப்பட்ட கோடிக்கணக்கான ஸ்பீஷீஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் பயங்கர ஆபத்தானதாக இருக்கும். இது ஒரு பொதுவான விஷயம். ஏன்னா இவ்வளோ பெரிய காட்டில் இருக்கும் மரங்கள் கூட ரொம்ப டேஞ்சரஸாக தான் இருக்கும். ஆனால் இங்கே ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா இங்கே எந்த மாதிரியான மரங்கள் கூட இருக்குது, அதை வாக்கிங் ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க, அதில் மரங்கள் திடீர்னு நடக்கும். ஆனால் இந்த மாதிரி வெறும் மூவிஸில் மட்டும் இல்லாமல் நிஜத்தில் கூட மரங்கள் நகரும். இது நான் சொல்கிறதில்ல, சில வருஷங்களாக அமேசானில் ரிசர்ச் பண்ணுற விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அங்கே ரிசர்ச் பண்ணுற விஞ்ஞானிகளோட நம்பிக்கை என்னென்னா இந்த காட்டில் சில மரங்கள் எப்படி இருக்குன்னா அதுங்க நடக்கக்கூட செய்யும். ஆனால் இது ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸில் காமிக்கிற மாதிரி இருக்காது. இது மூவ் ஆகுற ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த மாதிரியான மரங்கள் மேலே விஞ்ஞானிகள் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சில விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த திசையிலிருந்து இது மேலே சூரிய வெளிச்சம் விழுதோ அந்த திசையை நோக்கி இந்த மரங்கள் நகரும்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த மரங்களோட தண்டு சூரிய வெளிச்சத்தை நோக்கி போகும். அப்படி போகும்போது அதோட கடைசி பாகம் இறந்து போய் முடிவுக்கு வரும். இந்த மாதிரி இந்த மரம் அதோட இடத்தை மாற்றி முன்னோக்கி போகும். இந்த ஒரு ப்ராசஸ் 2-3 நாளில் நடக்காது. இந்த ப்ராசஸ் நடக்க கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகும். இந்த காரணத்தால் தான் இந்த மரத்தை வாக்கிங் ட்ரீன்னு சொல்லுவாங்க. வாக்கிங் ட்ரீஸ் பொதுவாக ரொம்ப விஷயம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த வகையான மரங்களை வெறும் அமேசான் ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம அமேசானில் இருக்கிற இன்னொரு பயங்கரமான மரத்தை பற்றி பார்க்கலாம். அமேசானில் வாழும் ஆதிவாசிகளின்படி அங்கே எந்த மாதிரியான மரங்கள் இருக்குன்னா இது வெறும் மனிதர்கள் மற்றும் விலங்குகளை மட்டும்தான் அதோட உணவாக எடுத்துக்கும். இதை கேட்ட பிறகு உங்கள் எல்லாருக்குமே வரும் ஒரு கேள்வி என்னென்னா உண்மையாகவே ஒரு மரம் இறைச்சியை எப்படி சாப்பிட முடியும்னு. ஆனால் இது உண்மை. அமேசானில் இதுக்கு சம்மந்தப்பட்ட சில ஸ்பீஷீஸ் மட்டும்தான் இருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அமேசானில் இருக்கிற மரங்களே இவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னா இங்கே இருக்கிற உயிரினங்கள் இன்னும் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இப்போது நம்ம அமேசானில் ஓடிக்கொண்டிருக்கும் பாய்லிங் ரிவரை பற்றி பார்க்கலாம். இந்த காடு உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தானதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே நிறைய வகையான மற்றும் ரொம்ப ஆபத்தான செடிகள், மரங்கள், உயிரினங்கள் இருக்குது. இந்த விஷயத்தில் இங்கே இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் கூட பின்வாங்காது. அமேசானில் இருக்கும் பாய்லிங் ரிவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ரிவரில் எப்போவுமே தண்ணி ஓடிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவரில் இருக்கும் தண்ணியோட டெம்பரேச்சர் எப்போவுமே 70-100 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இந்த ஒரு நதி கூட அமேசான் மாதிரியே ரொம்ப ஆபத்தானது. இது எக்ஸாக்டாக அமேசான் காட்டோட சென்டர் பார்ட்டில் இருக்குது. ஆனால் இந்த தண்ணி எதுக்கு ரொம்ப சூடாக கொதிக்குதுன்னு இதுவரை யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் எவ்வளோ பெருசாக இருக்கும்னா இது முழுசாக 9 நாடுகளில் பரவி இருக்குது. இவ்வளோ பெரிய ரெயின் ஃபாரஸ்ட்டில் விஞ்ஞானிகள் பல தசாப்தங்களாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இங்கே ஆராய்ச்சி பண்ண ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் எந்த மாதிரியான உயிரினத்தை பார்த்தாருன்னா அது பார்க்க பாதி மனிதன் பாதி குரங்கு மாதிரி இருந்தது. அதோட ஹைட் கிட்டத்தட்ட 12 அடி இருக்கும். இந்த வகையான உயிரினத்தை மேரி காக்ஸின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா அவங்க அமேசானில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு மேரி காக்ஸிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு உயிரினம் கிடைச்சிது. அந்த உயிரினம் இந்த சயின்டிஸ்ட் மேலே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிச்சு. ஆனால் அவர் அந்த சமயத்தில் தரையில் படுத்துட்டு அவரோட கண்ணை வச்சு ஃபயர் பண்ணார். அந்த சவுண்டை கேட்டு இந்த மேரி காக்ஸி அங்கேருந்து ஓடிடுச்சு.
இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு அவர் உடனே அந்த காட்டில இருந்து வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இந்த மேரி காக்ஸி அங்க இருக்கும் ஒரு குகையில வாழ்றதா சொன்னாரு. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், அமேசான் ஃபாரஸ்ட்ல ஆபத்தானது வெறும் மரங்கள் மட்டும் இல்ல, இங்க இருக்கும் உயிரினங்கள் கூட இதை விட டேஞ்சரஸ். நிறைய பேர் நம்புறது என்னன்னா, இந்த அமேசான்ல பயங்கரமான பெரிய பாம்புகள் இருக்குன்னு. இப்போ வரைக்கும் நம்ம பூமியில கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய பாம்பு அனகோண்டா. விஞ்ஞானிகள் சொன்னபடி அனகோண்டாவின் நீளம் 30 அடி வரை இருக்கும். ஆனால் 1907 வருஷத்தில் அமேசான்ல ஆராய்ச்சி பண்ண ஒரு விஞ்ஞானி என்ன சொன்னாருன்னா, அவர் அமேசான் ஃபாரஸ்ட்ல 70 அடி நீளம் இருக்கும் பாம்பை பார்த்ததா சொன்னாரு. இங்கே இவ்வளோ பெரிய பாம்பு இருக்கிறது நிஜமாவே அமேசானை இன்னும் சுவாரஸ்யமாக மாத்துது. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி அழிந்து போன மிகப்பெரிய பாம்பான டைட்டனோபாவின் நீளம் கிட்டத்தட்ட 42 அடி இருக்கும். இதுதான் இந்த நாள் வரைக்கும் பூமியில வாழ்ந்த மிகப்பெரிய பாம்பா சொல்லப்படுது. ஆனா இந்த சயின்டிஸ்ட் சொன்னபடி பார்த்தா டைட்டனோபாவா அதோட ரெக்கார்டை பிரேக் பண்ணாதா தெரிய வருது. இன்னும் சில விஞ்ஞானிகளோட நம்பிக்கை என்னன்னா, அமேசான்ல இதை விட நீளமான பாம்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க டைட்டனோபாவுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கும்னு. ஒருவேளை விஞ்ஞானிகள் சொல்றது உண்மையா இருந்தா இதோட அர்த்தம் என்னன்னா, எப்பயோ அழிந்து போன டைட்டனோபாவா இப்போ கூட அமேசான் ஃபாரஸ்ட்ல உயிரோட இருக்கலாம். இதை பத்தி அங்க ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. ஒன்னு மட்டும் கண்டிப்பா சொல்ல முடியும், பூமியில இருக்கும் மிகப்பெரிய பாம்பு அமேசான்ல இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அது அனகோண்டாவா இருக்கலாம், அப்படி இல்லைனா டைட்டனோபாவா இருக்கலாம். அமேசான்ல வெறும் பாம்புகள் மட்டும்தான் டேஞ்சரஸ்னு சொல்ல முடியாது, இவ்வளோ சின்னதா இருக்கும் எறும்பு கூட ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ உங்கள நிறைய பேர் யோசிப்பீங்க, இவ்வளோ சின்ன உயிரினம் அந்த அளவுக்கு ஆபத்தானதா எப்படி இருக்கும்னு. ஒருவேளை காட்டில் இருக்கும் எறும்பு மனிதர்களை கடிச்சா அங்க புல்லட் பட்ட அளவுக்கு வலி இருக்கும், அதனால தான் இந்த எறும்புகளை புல்லட் ஆன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அமேசான்ல இருக்கும் இந்த எறும்புகள் ஒருவேளை யாரையாவது கடிச்சா அந்த நபருக்கு 1 வாரம் வரைக்கும் அதிகமான வலி இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் சில எறும்புகள் விஷமுள்ளதா இருக்கும், ஒருவேளை அது கடிச்சா மனிதனோட உயிர் கூட போக வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் எந்த மாதிரியான உயிரினத்தை பத்தி சொல்ல போறேன்னா, அதை பத்தி கேட்ட பிறகு நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. நீங்க நிறைய வாட்டி உங்க வீட்டில் ஸ்பைடரா பார்த்துருப்பீங்க, இது பொதுவாக ரொம்ப சின்னதா மற்றும் ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஒருவேளை அது கடிச்சா கூட அதோட விளைவு நம்ம மேல அந்த அளவுக்கு இருக்காது. இந்த மாதிரியான ஸ்பைடர்ஸை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா அமேசான்ல 6 ஃபீட் இருக்கும் ஸ்பைடரை பார்த்ததா சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இது எவ்வளவு ஆபத்தானதா இருக்கும்னா, இது சின்ன பசங்களை ரொம்ப ஈஸியா கொல்லும். வெறும் விஞ்ஞானிகள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் இந்த ஸ்பைடரை பார்த்ததா சொல்றாங்க. ஆனா இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு இப்பவே நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இவ்வளவு விசாலமான மற்றும் இவ்வளவு ஆபத்தான காட்டுல இந்த மாதிரியான உயிரினம் இருக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். இப்போ நான் சொல்ல போறதை கேட்டு உங்களால கொஞ்சம் கூட நம்பவே முடியாது. அது என்னன்னா, நிறைய பேர் என்ன நம்புறாங்கன்னா, அமேசான்ல ஏலியன் பேசஸ் கூட இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய யூஎஃப்ஓஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கும்னு. இந்த காடு இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால தான் இது ஏலியன்ஸ்க்கு ஒரு வாழும் இடமா இருக்கு. ஆனால் ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் பூமியில் வாழும் மனிதர்களுக்கு இது நல்ல விஷயமா இருக்காது. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அமேசானில் இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரங்கள் இல்லை. அமேசான் ஃபாரஸ்ட் எவ்வளோ பெருசாக இருக்கும்னா, அது பூமிக்கு 20% ஆக்சிஜனை தருது. இப்படி இந்த காடு இவ்வளோ முக்கியமானதாக இருந்தாலும் இதை பற்றி நமக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியும். இதை பற்றி ஃபியூச்சரில் இன்னும் எவ்வளோ ரகசியங்கள் வெளியே வரும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அமேசான் ஃபாரஸ்ட்டை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சிக்க உதவியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் போட மோட்டிவேட் பண்ணுது. மீண்டும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபேக்ட்ஸ் தமிழன்.